சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அதாவது மனிதன் தோன்றிய நாளிலிருந்து கண்டுபிடிப்புகளை எப்படி நிகழ்த்தி கொண்டு வந்தான், ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து எப்படி வளர்ந்தான், அப்படி வளரும்போது அவனுக்கு தனியொரு மனிதனா தன்னால முடிஞ்சதை மட்டும் செய்தால் போதாது அப்படின்னு தெரிகிறப்போ தனக்கு தேவையானதை செய்யறதுக்கு மற்றவங்களையும் சேர்க்க நினைச்சான். ஒவ்வொருத்தரும் தனக்கு தனக்கென்ன ஒரு விருப்பம் வச்சிருப்பானோ இல்லையோ, அதனால கூப்பிட்ட உடனே எல்லாரும் போய் செய்வாங்களோ? அமித கணேசன் கூப்பிட்டா இன்பலா உடனே வந்துருவானா? வரமாட்டா. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு சவுக்கு எடுத்தா வந்துருவானா இல்லையா? அதனால சவுக்கு எடுத்து அடிமையாக்கிட்டாங்க. ஒரு அடிமை கூட்டத்தை வச்சு மவனே சொன்னதை செய்யல தொலைச்சு விடுவோம் அப்படின்னு ஆரம்பித்தான். அப்புறம் இன்பலாட்ட வந்து தீர்க்கவை கேட்டாள். ஏப்பா நீ இவ்வளவு அடிமைகளை வச்சிருக்கிய, ஒரு 50 எனக்கு வித்த என்ன 100 வச்சிருக்கிய அப்படின்னு. சரி 50 உலகம் கொடுக்கறதா, அப்ப உங்ககிட்ட இருக்கிற அந்த அழியாத செல்வம் பொன்முத்து மணியில ஒரு மூட்டை கொடுக்குறியா அப்படின்னு வாங்கிட்டு அடிமைகளை வித்தான். அவ கொண்டு போய் என்ன பண்ணுவா? அடிமைகளுக்கு சோறு போடுவாவா? சவுக்கடி தான் கொடுப்பாவா? சவுக்கடி தான் கொடுப்பாங்க. இப்படியே இருக்கிறப்போ அடிமைகளா இருக்கிறவங்க எல்லா காலம் அப்படியே இருந்துருவாங்களோ? விடுவிக்கிறதுக்கு கண்டு ஒருத்தர் இருக்கிறார்ல, அதனால அவங்களுக்கு விடுதலைங்கிற எண்ணம் வரும்போது நிஜமான அவனுங்க திடீர்னு கொலை பண்ணிடுவாங்க. இல்ல எல்லாருமா சேர்ந்து இதுபோல வந்துச்சு அந்த வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு தகராறு பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த தகராறு இவனுகளும் வச்சு அடிச்சு வேலை வாங்கறதுக்கு ஒரு பெரிய கும்பல் வேணும். அப்புறம் அந்த கும்பலுக்கு தனியா பொன்முத்து மணி கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அதனால இது துன்பத்து மேல துன்பம் சொல்லி என்ன பண்றதுன்னு சொன்னா, முதலாளிங்க தங்களோட துன்பத்தை குறைக்க முயற்சி பண்றது, அடிமைகள் எப்படியாவது கொஞ்சம் சுதந்திரத்தை வாங்கறதுக்கு முயற்சி பண்றது. இதனால முதலாளிகளுக்கும் தொழில் செய்யற தொழிலாளிகளா இருக்கிற அடிமைகளுக்கு இடையில ஒரு மோதல் எப்பவுமே இருக்குமா இல்லையா? கொடுக்கற சம்பளம் போதாது, லீவு போதாது அப்படின்னு. இந்த மோதலுக்கு வர்க்க மோதல், கிளாஸ் வர்க்க மோதல், சரியா? இந்த ரெண்டு வர்க்கங்கள் வந்து சரிதானே, இந்த வர்க்க மோதல் எப்பவுமே நடந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இடையில ஒரு வர்க்க மோதல் இருக்குமா இல்லையா? அதனால இந்த வர்க்க மோதல் தான் சமுதாயத்துல அடுத்தது எப்படி இருக்கும், அது வந்து பொருளாதாரத்துல, இது வந்து சமுதாயத்தில இருந்தா சமூகத்தில, சமூகத்தில இருந்தா சொசைட்டில, இது வந்து சோசியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சிங்கிறதுக்கு அடிப்படையா எது இருக்குமெண்டா வர்க்க மோதல். ஒவ்வொரு தடவையும் வர்க்க மோதல் வரும்போது அந்த வர்க்க மோதல்ல எப்படி சமாதானம் பண்றது, சமரசம் பண்றது. சரிப்பா இந்தா நீ வந்து நான் சொல்றதை செஞ்சுட்டு வா, இன்னைக்கு கேட்ட பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு உங்க அம்மா சமரசம் பண்ணுவாவா இல்லையா? அப்ப நீங்கள சரி என்ன போயிடுவீங்கல்ல? அது மாதிரி உனக்கு மாசம் மாசம் இவ்வளவு சம்பளம் கொடுத்துடுறேன், நீ வந்து நான் சொல்ற வேலையை செஞ்சிடு அப்படின்னா ஒரு சமாதானம் வருமா இல்லையா? அப்படி வந்து இந்த தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையில சமரசம் வந்து 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 அப்படியே மாறி மாறி வந்தது. அப்ப நாள் முழுக்க வேலை செய்ய இயலாது அப்படின்னு, உங்களுக்கே அடிமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தொழிலாளர்களான பின்னாடி அவங்களுக்கு குடும்பம் இருந்தது. அதனால நாங்க வந்து குறிப்பிட்ட மணி நேரம் தான் வேலை செய்வோம்
எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வோம் அப்படின்னு பெரிய அளவில் போராட்டம் நடத்தி உலகம் முழுக்க ஒரு தீர்மானம் வந்தது. சரிதானே, அந்த போராட்டம் நடத்தி சரி இனி இவங்களுக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை அப்படின்னு சட்டம் வந்தது. எப்ப அந்த நாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்கடா, அதுதான் தொழிலாளர் தினம், மே தினம், மே டேன்னு சொல்லி மே மாதம் முதலாம் தேதி. ஆனா இப்ப கொரோனா அச்சத்தை காட்டி திடீரென்னு 12 மணி நேரம் எல்லாரும் வேலை செய்யணுங்கிறாங்க. பரவாயில்லையா, என்ன சொல்றீங்க சொல்லுங்களேன். அது மாதிரி இப்படியே அவங்க வந்து ஏதாவது ஒரு சாக்க வச்சு நேரத்தை கூட்டலாமான்னு பாக்குறது, நீங்க வந்து ஏதாவது ஒரு நேரத்தை சாக்க வச்சு நேரத்தை குறைக்கலாமான்னு பாக்குறது, இந்த மோதல் தீருமா, தர்க்க வேறுபாடு இருக்குமா இல்லக்காதா, மேல் ஜாதி கீழ் ஜாதி மோதல், மோதல்னால அதை சமரசம் பண்றதுக்கு என்ன வந்திருக்கு, இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், என்ன தாழ்ந்த ஜாதி என்று சொல்றவங்களுக்கு இடஒதுக்கீடு வைக்கல, குறைச்சல் மார்க் வாங்கினாலும் காலேஜில் சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. சரிதானே, அப்ப இந்த வர்க்க மோதல சரி செய்யறதுக்கு எப்பவுமே ஒரு சமாதானம் சலுகைகளை கொடுத்து கொடுத்து வந்து இன்னைக்கு வேலைக்கு போற யாராவது நாங்க அடிமைகள் அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கணும் வேண்டாம், மாப்பிள்ளைக்கு என்ன இருக்கணும், உத்தியோகம் இருக்கணும்வாங்க. அந்த நாளையில என்ற அந்த நாளையில படிச்சு கவர்மெண்ட்ல உத்தியோகத்துக்கு போறதுதான் பெரிய அரசு வேலை, தான் பெரிய வேலை. இந்த நாளையில அரசாங்கத்துக்கு போனா 30,000 தான் கொடுப்பாங்க, ஐடி கம்பெனி போனா தான் 80,000 கொடுப்பாங்க. இப்ப எல்லாமே மாறி போச்சு. அதனால ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, கோழி மேய்ச்சாலும் கவர்னமெண்ட்ல மேய்க்கணும்னு. புரியுதா, கவர்னமெண்ட்னா கவர்மெண்ட், கோழி மேய்க்கிற வேலை என்னாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு கவர்மெண்ட் வேலையா வேணும், கவர்மெண்ட் மாப்பிள்ளையா உடனே பொண்ணு கொடுத்துருவாங்க. என்ன திரும்ப சொல்லு, கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளமா இருக்கணுமா. சரியா, ஏனண்டா கவர்மெண்ட்ல வேலை செய்தா லீவ் கொடுப்பாங்க, போனஸ் கொடுப்பாங்க, அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் கொடுப்பாங்க. பென்ஷன் வாங்கின புருஷன் செத்து போனா பொண்டாட்டிக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. அதனால கவர்மெண்ட் வேலையை தான் எல்லாரும் விரும்பினாங்க. சரியா, இப்ப இந்த பென்ஷன்லயே பாதியே நிறுத்தி விட்டாங்க கவர்மெண்ட்லயே. சரிதானே, அப்ப வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுக்கு போனாங்க, இப்ப வந்து வெளியில வேலையை விரும்பி போறாங்க. ஏன்னா எங்க அதிக சம்பளம் கிடைக்குதோ அங்கதானே வேலைக்கு போவாங்க. இப்ப யாரும் நம்மளை வந்து அவங்கள வந்து அடிமைன்னு நினைக்கிறதே இல்லை. இப்ப அடிமைகளா ஆரம்பிச்சு அவன் அடிமை என்று நினைச்சு சண்டை போட்ட காலம் போய் அதே வேலைய செய்யும் போது அடிமையு நினைக்காமல் போகிற மாதிரி எப்படி மாறினான், அந்த மன உணர்வு எப்படி மாறிச்சு. அதாவது மன உணர்வு எப்படி மாறும் சொன்னா, சம்மதிக்க 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 மாறும். முதல்ல அடிமையா இருந்து, அப்புறம் அடிமையில சுதந்திரம் கிடைச்சு, அப்புறம் அது வந்து, அப்புறம் அதுக்கு மறுப்பு வரும், சம்மதம் வந்தா உடன்படும், மறுப்பு வரும், பிறகு சம்மதம் வந்தா உடன்படும், 12 மணி நேரம் வேலை செய்ய மறுப்பு வரும், பிறகு அதுக்கு ஒரு சமரசமும் சம்மதமும், சமரசமும் சம்மதமும் வர 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 உடன்பாடு வந்துடும். உடன்பாடு வந்தா நம்ம வந்து இந்த மறுப்பு வந்து இன்னைக்கு உடன்பாடு வந்துருச்சு இல்ல, சமரசமும் உடன்பாடும் வர 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 நம்ம வந்து மெய்ய மறந்து போயிடுவோம். மெய்யா என்ன நடக்குது அப்படிங்கறது மறைஞ்சு போயிடும். ஏனென்று சொன்னா, நீங்கள் சமரசமும் உடன்பாடும் தொழிலாளர்களா இருக்கிறவங்க அடிமைகளா இருந்தவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டதா அல்லது அவங்க மேல திணிக்கப்பட்டதா,
விரும்பி ஏற்றுக்கொண்டது. விரும்பி ஏற்றுக்கொண்டாலே அடிமைத்தனத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார். விரும்பி எதை ஏற்றுக்கொண்டமென்றாலும் அதுதான் உண்மை என்ன நமக்கு தோணும். சரியா? இப்ப விளக்கம் சொல்லாதீங்க, விளக்கம் சொல்லாதீங்க, நிகழ்த்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். விளக்கம் சொல்லி எங்களை ஏமாத்தாதீங்க, எதுவா இருந்தாலும் செஞ்சு காட்டுங்க. செய்யலாமா? முடியாதா? புயல் எப்படி வருதுன்னு விளக்கம் சொல்லாதீங்க, எப்படி போகுமென்று விளக்கம் சொல்லாதீங்க. புயலை நிறுத்த முடியுமா? புயலை உருவாக்க முடியுமா? நிறுத்த முடியுமா? உருவாக்க முடியுமா? அப்ப இந்த விளக்கத்தை வச்சு என்ன பண்றது? சரி, அந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி அந்த பக்கம் இருக்கிற மக்களை எல்லாம் பத்திரமா இருங்கன்னு சொல்லலாம். அது திடீரெனு இந்த பக்கமா மாறி வீசிடுறது உண்டா இல்லையா? அப்ப என்ன பண்றது? இந்த பக்கம் வந்துருச்சு, எல்லாரும் ஓடி போங்க அப்படின்னு சொல்றது? அவ்வளவுதானே செய்யலாம். ஆக இந்த விளக்கத்தினால பெருசா ஒரு பயனும் கிடையாது. ஆனா நிகழ்த்தி காட்டினா அதுல பயன் இருக்கு. இந்த விளக்கத்தை மனுஷன் நம்புவானா நம்ப மாட்டானா? நம்புவோம். சமரசமும் சம்மதமும் ஏன் நம்புறான்? ஏன் அதை பெருசா விரும்புறான்? அந்த விளக்கத்துல ஏதோ தனக்கு ஒரு பயன் இருக்கிற மாதிரி நினைக்கிறான். இந்த விளக்கத்திலேயே பெரிய விளக்கம், மகா மகா பெரிய விளக்கம், மெகா விளக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த விளக்கத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்க எது சொன்னாலும் சரி, ஐயா சரி, ஐயா சரி, அம்மா சரி அப்படின்னு சொல்லுவீங்க. அது என்ன சொல்லுங்க பாப்போம். அது என்னன்னு சொன்னா நம்பிக்கை. நீ இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி பண்ணினேன்னா இப்படி ஆகுண்டா அப்படின்னு சொல்லி உன்னை எப்படியாவது நம்ப வச்சுட்டேன் பையே. இந்த மாதிரி ஏதாவது புனித பொருள் செத்தேன்னா உனக்கு சொர்க்கத்தின் வாசல் உடனே திறக்கும், அதுக்கு பேர் வீர சொர்க்கம் என்று சொல்லி நம்பிடுவியா இல்லையா? நம்புவா. நம்பிட்டான்னா எல்லாரும் போர்ல வந்து குத்திக்கிட்டு சாவறதுக்கு தயாராயிடுவான். அதனால மகா மகா பெரிய விளக்கம் நம்பிக்கையை உருவாக்குதல். விளக்கமே நம்பிக்கையில தான் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விளக்க நம்பிக்கைகளை உங்களுக்கு உள்ள போட்டு உங்களை உங்களுக்கே தெரியாத நாகரிக அடிமைகளாக்கி இன்னைக்கு இந்த சமுதாயத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். யாரு? முதலாளிகளா தொழிலாளிகளா? முதலாளிகள். ஆனா இந்த மாய அடிமைத்தனத்துல நாகரிக அடிமைகளா இருக்கிறது யாரு? தொழிலாளர்கள். இவங்க மீறினா புரட்சி கிரட்சி என்று கிளம்பினா அடக்கிறதுக்கு இருக்கிற போலீஸ்காரர் யாரு சொல்லு? சத்தமா, அரசாங்கம். சரிதானா? இப்போ எப்படி அடங்கி இருந்தாலும் காலத்துக்கு காலம் ஒரு வர்க்க மோதல் வந்து கொண்டே இருந்ததுன்னு சொல்லு. இந்த வர்க்க மோதலுக்கு பேர்தான் சுதந்திர போராட்டம், புரட்சி. அப்ப முதல்ல வந்து இந்த அரசாங்கம் மன்னனுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? அதுல நடந்த முதல் போர் மன்னன். மக்களை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை வேணும் அப்படின்னு அந்த போரை கிளப்பினவர், அந்த புரட்சியை கிளப்பினவர், அந்த புரட்சிக்கு பேர் பிரெஞ்சு புரட்சி. அதை கிளப்பின அந்த தத்துவ ஞானிக்கு பேர் ரூசோ. அவர் முன்வைத்த கோரிக்கை என்னண்டா? சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். சுதந்திரம் என்றா லிபர்டி, சமத்துவம் என்றா ஈக்வாலிட்டி, சகோதரத்துவம் என்றா ஃப்ரெட்டர்னிட்டி. அதாவது ஒவ்வொருத்தரும் சகோதரத்துவத்தோடு இருக்கணும். ஒரு மனிதனுக்கு இருக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். சமத்துவம், அடுத்தது சுதந்திரம். அவை எங்க வேணாலும் போகலாம் வரலாம். இது எல்லாம் வந்து சொல்லும் செயலும் சம்பந்தப்பட்டது. ஆனால் மெய்யான சுதந்திரம் என்றது மனிதனுக்கு சொல்லும் செயலும் சம்பந்தப்பட்டதா இல்ல உள்ளம் உணர்வு சம்பந்தப்பட்டதா? உணர்வு சம்பந்தப்பட்டது. அந்த சுதந்திரத்தை பத்தி
எந்த புரட்சியும் நடக்கவும் இல்லை. அப்பப்ப வந்து ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் வந்து புத்தர் இயேசு அப்படி இப்படி என்ன வந்து ஆதிசங்கரர் மற்ற ஆச்சாரியர் ரெண்டு சொல்லி மாணிக்கவாதர் நாகரத்தர் ரெண்டு வந்து ஒன்னொன்ன சொன்னாங்க. ஆனா எதுவும் பெருசா உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு சென்று சேரவில்லை. அதனால அந்த சுதந்திரம் பிரச்சனை. அடுத்து இது வந்து பிரெஞ்சு புரட்சி. அடுத்து என்ன சுதந்திரம் மக்களுக்கு? அப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகம் ஒரு சுதந்திரம் தானே, நாங்க தான் இங்க ஆட்சியாளரை தேர்வு செய்வோம் அப்படின்னு சுதந்திரம். எல்லாரும் ஓட்டு போடுத்துறாங்க. ஓட்டு போட சொன்ன இடத்துல தூயா 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 விமனிசம் படிச்சிருக்கிறா, உமினிசம் அதாவது பெண்ணியம் படிச்சிருக்கிறா. தூயாட்டக்கப்போ ஓட்டு போட சொன்ன போதே பெண்களுக்கும் ஓட்டு போடுற உரிமை கொடுத்தாங்களா? வாக்குரிமை. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணாங்க? பெண்கள் போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமரசம் செய்யலன்னா வீட்டுல சமாதானமா வாழ முடியுமா? அதனால சமரசம் பண்ணி சரி சரி உங்களுக்கும் வாக்குரிமை உண்டு, ஆனா எங்களுக்கு 18 வயசுலயே இருக்கு, உங்களுக்கு 21 வயசுல ஏதோ முதல்ல கொடுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்த மோதல் வருமா இல்லையா? அதே உனக்கு 18 எனக்கு 21 அப்படி வரும்போது சரி உங்களுக்கும் 18 எங்களுக்கு 21 18 அப்படின்னாங்க. அப்புறம் பள்ளிக்கூடம் போய் படிக்கலாம், பொம்பளைங்க அங்க வரக்கூடாது அப்படின்னாங்க. தெரியுமா விடுவாங்களா? அதையும் போராடி இருப்பாங்கல்ல, அதையும் போராடி இப்ப பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டாங்க. சரியா? அதுல இங்க முக்கியமா ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு பேர் தோல் சீலை போராட்டம். என்ன தெரியுமா? இந்த நாடார் நாடார்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதிய, அவங்க எல்லாம் மேல் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லுவாங்கல்ல, செட்டியார் முதலியார் பிராமணர் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, நாடார் ஜாதி பொம்பளைங்க ஜாக்கெட் போடக்கூடாது. ஜாக்கெட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து வெள்ளக்காரன் அந்த புறம் தானே போட்டோம், அதுக்கு முன்னாடி சும்மா தானே எப்படி அந்த முதல் மரியாதை ராதா கட்டிருக்க மாதிரி முந்தானிய தானே எடுத்து இப்படி மூடி இருப்போம். அப்ப நாடா ஜாக்கெட் போட்டிருக்காள் அப்படின்னா அது கிளிடான்னு கிழிச்சிடுவாங்க. அப்ப வந்து நாராயணசாமி என்று அவர் ஒரு ஆன்மீக பெரியவர், அவர் வழிதான் இன்னைக்கு ஐயா வழி அப்படின்னு நாடாருங்க தனியா இருப்பாங்க, அவங்க தெய்வம் வைணவம் எல்லாத்திலையும் சேராம ஐயா வழி என்று இருப்பாங்க. சரியா? அவர் வந்து போராடினார். அதுதான் சிவசிவான்னு சொல்லி இப்படி நாமத்தை போட்டு விட்டார். என்ன நாமத்தை ஏன் போட்டாருன்னா, இது மகாவிஷ்ணு நினைச்சு போடல, நிமிந்து நில்லுங்கடான்னு இப்படி நேர போட்டார் போடு. அவங்க அடிச்சு பிடிச்சு தான் சரி ஓகே ஜாக்கெட்டு போடுங்க அப்படின்னாங்க. சரியா? இதற்கு பேர் தோல் சீலை போராட்டம். நாராயணசாமி தெரியும் நாகர்கோவில் பக்கம். சரியா? நாராயண குரு அல்ல, இதே மாதிரி கேரளாவிலையும் ஒருத்தர் போராட்டம் நடத்தினாரு, அதுக்கு போராட்டம். அப்புறம் பெண்கள் வேலைக்கு போக கூடாது, வீட்டு வேலை தான் செய்யணும், அதுக்கு போராட்டம். அப்புறம் பெண்கள் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில எல்லாம் நன்னன்னு சொல்லுவாங்க இல்ல, எல்லாம் வெள்ள ட்ரெஸ் போட்டு அவங்களும் இருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி பெண்கள் மத குருவா வரக்கூடாது அப்படின்னு போராட்டம். இன்னை வரைக்கும் வேட்டிக்கன்ல வர முடியாது, இன்னை வரைக்கும் கோயிலுக்குள்ள பெண்கள் போய் பூஜை பண்ணலாமா ஐயருக்கு பதில்? எங்கேயாவது எந்த மதத்திலேயாவது அப்ப பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது பெரிய மெய் இல்ல, பெரிய பெரிய ஒரே ஒரு கோயில தான் கோயில் சொல்லக்கூடாது, ஒரே ஒரு இடத்துலதான் இந்த உலகத்திலேயே பெண்கள் போய் பூஜை பண்ணலாம். என்ன கட்டுறாங்க அப்ப இன்னைக்கு அதுக்கு போராட்டம் ஒரு நாள் நடக்குமா நடக்காதா? நடக்குமா? யார் தலைமை தாங்கறது? உங்களாவா சீர்கபியா? சீர்கபி. அப்புறம் பெண்கள் மேல் நாட்டு ஆடை அணியக்கூடாது, பேண்ட் போடக்கூடாது, ஷர்ட் போடக்கூடாது, டி ஷர்ட் போடக்கூடாது. வயசுக்கு வந்தா பாவாடை தாவணி, அப்புறம் முழு
போடாத அப்படின்னாங்க. கண்டிப்பா உங்க அத்தி எல்லாம் அப்படித்தான் புல்லன் மயக்கம் இல்லாம வளர்ந்தா. உங்க அம்மா கண்டிப்பா ரவந்த கிடைச்சா அவ எப்படின்னு ஊர்ல பூரா சண்டை போட்டு எல்லாரும் பாக்கிட்டாங்க. அப்புறம் நான் சின்ன பையனா இருக்கும் போது ஓடிவே பாப்போம், இன்னொரு ஆட்டோ ஏன்டா அப்படி விழுந்தடிச்சு, பொம்பளை சைக்கிள் ஓட்டுது, பொம்பளை சைக்கிள் ஓட்டுது. பொம்பளை சைக்கிள் ஓட்டினா உலக அதிசயமா இருந்தது ஒரு காலம். அது ஒரு வெளிநாட்டு பொம்பளை அங்க வந்து இருந்தது, அதுதான் சைக்கிள் ஓட்டிட்டு கிறிஸ்டியன்ஸ் ஓட்டுவாங்க நிறைய. அதெல்லாம் அப்புறம் நீ உன் காலத்தை சொல்ற, நான் என் காலத்தை எங்க ஊர்ல சொல்றேன், புரியுதா? ஒழுங்கா கார ஓட்டுறானுங்களா எல்லாரும், இல்ல கொஞ்சம் பேர் தான் ஓட்டுறானுங்களா? லாரி ஓட்டுறது பஸ் ஓட்டுறதுக்கு வந்துட்டானுங்களா இல்ல வரலையா? பிளைட் ஓட்டுறதுக்கு கப்பல் ஓட்டுறதுக்கு எல்லாரும் பிளைட் ஓட்டுறாங்களா? சில பேர் கார் ஓட்டுறாங்க, சில பேர் ஓட்டு வைக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுது, இப்பதான் மெல்ல மெல்ல பெண்களுக்கு சுதந்திரம் வந்து கொண்டு இப்படி வந்து கொண்டிருக்கும் போது நாட்டையே ஆளுறதுக்கு உலகத்திலேயே முத முதல்ல ஒரு நாட்டுல பொம்புளைய தேர்வு செய்தாங்க. இப்பதான் எங்க தலைவி பிரதமர் ரெண்டு. அந்த நாடு எந்த நாடு சொல்லுவா? சென்னை. அந்த நாடுதான் உலகத்திலேயே முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா. அவர் பிரதமராக்கின நாடு இலங்கை. அதுக்கப்புறம் இரண்டாவது பிரதமர் யாரு? பண்டார கோல்டா மேயர், இஸ்ரேல் பிரதமர், புரட்சிகாரங்க அப்படித்தான் வருவாங்க. மூணாவது தான் இந்திரா காந்தி. இப்ப பாருங்க எல்லா நாட்டிலும் அவாளுகதா இருக்காளுகா, பாதிக்கு பாதி. கோல்டா மேயர் சரியா செக் பண்ணிக்கோங்க, எது செகண்ட் தேர்ட். இப்படி ஒவ்வொரு தடவையும் வர்க்கத்தில மோதல் நடத்தும். முன்னாடி போன பாத்தியாரன்னா பிட்டம்படுத்து பிட்டப்பம் பழத்துல பச்சை அடி அடினு அடிச்சுடுவாங்க. பாத்தியார் அடிச்சு விட்டா நான் பள்ளிக்கு போக மாட்டேன்னு சொன்னா வீட்டுல அப்பனும் பதில் கழிப்பான், என்னடா கொடுமையா போச்சு அப்படின்னு சொன்னா. அப்புறம் தான் சட்டம் போட்டாங்க, பள்ளிக்கூடத்துல பாத்தியார் பிள்ளையா அடிக்க கூடாது. முதல்ல சட்டம் போட்டது யாரு? மேல்நாட்டிலயா கீழ்நாட்டிலயா? ஒரு போன் நம்பர் கொடுப்பாங்க, அதுக்காக போன் பண்ணினா உடனே போலீஸ் வந்துடும். அது மாதிரி வீட்டுல அப்பா அம்மா போட்டு சொப்பு சொப்பட்டு அடிக்கிறது இல்ல, அது மேல்நாட்டுல அடிக்கலாமோ? அங்க அடிச்சா போன் பண்ணிடுவான், பிள்ளையே கொண்டு போயிடுவான், நாங்களே வளர்க்கறோம் நீ இருக்காந்து போன். அப்படி ஒரு சுதந்திரம் உங்களுக்கு இந்த நாட்டுல கிடைக்குமோ? கிடைக்காம போராடினாலும் கிடைக்காதா? ஒரு அடிமை நாடு, அப்படி ஒரு கொடுமையான அடிமை நாடு. சரி இருந்துட்டு போகட்டும், விடுங்க. சுதந்திர போராட்டம் நீங்க தான் பண்ணணும். இதெல்லாம் புற சுதந்திரம். அகச்சுதந்திரம் என்கிறது ஆன்ம சுதந்திரம். எல்லாம் இருந்தாலும் வீட்டுல வந்து மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்க முடியுமா? அது தனியன் இல்லையா? சரி, இந்த சுதந்திரம் இப்படி இருந்து போராடி ஒவ்வொரு இடமா போராடி 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 சமரசம் பண்ணி 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 சமாதானம் ஆகி ஆகி சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூகம் வேற வேற வடிவத்துக்கு வந்துருச்சு. எல்லாரும் ஜாக்கெட் போடலாம், எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ் போடலாம், எல்லாரும் பள்ளிக்கு போகலாம், எல்லாரும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுதானே இந்த வடிவத்துக்கு வந்துருச்சு.
ஆனா அடிப்படையில எங்க ஆரம்பிச்சோ அதே நோக்கம் தொடர்ந்து நீடிக்குதா இல்லையா? நோக்கத்தை எங்கேயாவது மாத்தினமோ? அப்ப எனக்கு சிஸ்டத்தை மாத்தணும், சிஸ்டத்தை மாத்தணும்ங்கிறாங்களே, அது எப்படி? நோக்கத்தை மாத்தாமல் சிஸ்டத்தை எப்படி மாத்தினாலும் அதுக்குள்ள ஒரு அடிமைத்தனம் இருக்கும். இருக்குமா இல்லையா? என்றா அடிமைப்படுத்துறதான நோக்கம். அதனால எப்படி சிஸ்டத்தை மாத்தினாலும் அடிப்படையில அந்த நோக்கம் இருக்குமல்லோ. அப்ப எப்படியாவது எப்படி நமச்சிவாயனை அடிமையாக்கலாம் அப்படின்னு இவன் வருவான். நான் போறேன் அப்படின்பா. அண்ணா அப்ரூவாத அப்படின்பா. அப்படிதானடா. அது மாதிரி கணவன் மனைவி அவங்களுக்குள்ள அடிமைத்தனம் எப்படி வந்தாலும் அடிக்கலாம் பண்டாட்டி அப்படின்னு இருந்தது. இப்ப அடிக்கலாமா? அடிச்ச உடனே என்ன பண்ணுவாளுங்க? சட்டத்துல அதுக்கு உரிமை கொடுத்துட்டாங்க. தெரியுமா சீர்கவி உனக்கு? இது சொல்லாட்ட கேட்டுக்கோ. அதன் கட்டமும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லாட்டி அப்புறம் நீ டைவர்ஸ். சரி, ஏதோ எல்லாம் தெரிஞ்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவங்க தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல என்னடா, இந்த நாட்ட நாட்ட புடிச்சு ஒவ்வொருத்தனும் வச்சிருந்தான்ல, நாட்ட நாட்ட புடிச்சு அந்த ஒவ்வொருத்தன்கிட்ட இருந்தோ அந்தந்த நாட்டுக்காரன் குடிச்சவரை வெளியே துரத்தின நாளைத்தான் சுதந்திர தினம் என்று உலகம் பூராவும் கொண்டாடுவாங்க. அமெரிக்காவுக்கு ஒரு சுதந்திர தினம் உண்டா இல்லையா? அவங்க யார துரத்தினாங்க? செவ்விந்தியர். இப்பவும் காட்டுக்குள்ள அடிமைகளா இருக்காங்க. இங்கிலீஷ்காரங்க, இங்கிலாந்துக்காரனே அங்க இருந்து துரத்தினது. அது அவங்களுக்கு சுதந்திர தினம். அது மாதிரி எல்லா நாட்டுக்கும் சுதந்திர தினம் இருக்கு. ஏன்னா எல்லா நாடுகளையும் அவனாவது இந்த அந்த இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்பானிஷ் சொன்னேனே, போர்ச்சுகல், ஹாலண்ட், இவனுங்க தான் உலகம் பூராவையும் கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சு அப்புறம் எல்லாத்தையும் நாங்களே ஆதரவுண்ட அடிமைப்படுத்தி இருந்தேன். அப்ப இங்கிலாந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், இங்கிலாந்து பிரதமரா இருந்தார் இரண்டாவது உலக யுத்தத்துல, வின்சென்ட் சர்ச்சில். அவருக்கு சுருட்டுதான் பிடிப்பார். அவர் பிடிக்கிற சுருட்டு எங்க இருந்து போகும் சொல்லுங்க பாப்போம். உலகத்திலேயே சிறந்த சுருட்டு எங்க இருக்கு? திண்டுக்கல் சுருட்டு. திண்டுக்கல்ல இருந்துதான் சுருட்டு போகும் அவருக்கு. அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க முழுவதும் சம்மதிக்க மாட்டேன். ஏனென்றால் Sun never set in the British Empire. அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுங்க பாப்பா? அதுக்கு அர்த்தம் Sun never set in the British Empire. என்னடா, பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை என்று சொன்னார். எப்படி சொல்லு பாப்பா? அப்ப பகலா இருக்கிற நாடு, இரவா இருக்கிற நாடு, எல்லா உலகம் பூராவும் நாட்டை பிடிச்சு பிரித்தானிய சாம்ராஜ்யம் வச்சிருந்ததுனால அவங்க சாம்ராஜ்யத்துல சூரியன் எப்பவுமே அஸ்தமிக்காதா. இந்தியால அஸ்தமிச்சா அங்க உதயமா இருக்கும் அப்படின்னு சொன்ன. ஆனாலும் அதுக்கு பின்னாடி வந்தவங்க இங்க வந்து இங்க இருந்த பிரிட்டிஷ்காரரோட வர்க்க மோதல் யார் ஏற்படுத்தி விட்டாரு? தலைமை தாங்கி சுதந்திர காந்தி தாத்தா. அதனால எல்லா பயிரும் வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்று ஆரம்பிச்சதுனால இந்த மோதல்ல ஏதாவது சமரசம் செய்யணும்னா அப்ப சுதந்திரத்தை கொடுத்தாங்க. கொடுக்கும் போது அவங்க எதையாவது வாங்கிட்டு போயிருப்பாங்களா இல்லையா? என்னத்தான் வாங்கிட்டு போறாங்க சொல்லுங்க. தனியா எனக்கு நாடு வேணும் வந்து சின்ன கேட்டாரு. அதனால பாகிஸ்தான தனியா கொடுத்துட்டாங்க. சரியா, கோவாலே நாங்க தான் தொடர்ந்து இருப்போம் என்று போர்ச்சுகீஸ்காரா இருந்தா அவங்க அதை விட்டுட்டாங்க. மிச்சத்தை தான் கொடுத்தாங்க. பிரெஞ்சுக்காரன் பாண்டிச்சேரியில இருந்தா அவனையும் அப்படியே விட்டாங்க. அவங்க அதிகாரத்துக்கு கீழே இருந்த நாட்டுக்கு அவங்க இந்தியாவுக்கு பகுதிய காந்திட்ட கொடுத்தாங்க. கொடுக்கும்போது ஏதாவது வாங்கிட்டு தானே கொடுப்பாங்க? சும்மா கொடுப்பாங்க? சமரசமும் சமாதானமும் தானே இருக்கும் வர்க்க மோதல்ல. என்ன பண்ணாங்கடா, நாங்க ஆட்சியில இருந்த காலத்துல
இந்த சொத்துக்களை எல்லாம் யார் யார் பேர்ல பதிஞ்சிருக்கிறோமோ அந்த பதிவுகள் தொடர வேண்டும். இந்த சொத்து பதிவை மாற்றக்கூடாது. வெள்ளக்காரன் விலை கொடுத்தா செல்லுபடியாது, ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தது, ராஜராஜனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்க காலத்துல யாருக்கு எழுதி வைத்தோமோ அப்படியேதான் நீங்க மெயின்டைன் பண்ணணும். சம்மதிச்சா உங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு அழை கொடுத்தா. அதனால வெள்ளக்காரன் காலத்துல யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் சொத்தன்னு போச்சு. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இதெல்லாம் இருந்ததோ அவங்களுக்கு இல்லையே ஆச்சு. அப்போ முன்னாடி சுதந்திர வெள்ளக்காரனை எதிர்த்து போராடின நம்முடைய மூதாதையர் எல்லார்கிட்ட இருந்த சொத்தும் வெள்ளக்காரனுக்கு அடிபணிஞ்சு காக்கா பிடிச்சவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. வெள்ளக்காரன் வெளியே போற போதும் காக்கா பிடிச்சவனுக்கு தான் அந்த சொத்து இருக்கணும்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு தான் போயிருக்கிறான். ஆக எல்லா சுதந்திரத்திலும் ஒரு சமரசம் இருக்கும், ஒரு சமாதானமும் இருக்கும். சரிதான். அதனால சுதந்திரம் கொடுத்தாங்க. அப்சல்யூட் ஃப்ரீடம், எந்த சமரசமும் இல்ல, உனக்கு முழு சுதந்திரம் அப்படின்னு யார் கொடுப்பா? சிவபெருமான் மட்டும்தான் கொடுப்பாரு. அது வரைக்கும் சுதந்திரம் என்றால் என்ன பேர் சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம். ஃப்ரீடம் என்றா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, விஞ்ஞான பூர்வமான நூதனமான விளக்கம். ஃப்ரீடம் இஸ் த ரைட் டு சூஸ். நாங்க நாலஞ்சு வச்சிருப்போம், இதுல ஒன்ன தேர்வு செய்யறது தான் சுதந்திரமே தவிர இது எதுவுமே நான் பிடிக்கல அப்படி சொல்லுவேல அடிக்கணும். அப்படிப்பட்ட சுதந்திரம் ஒண்ணு உனக்கு பூமியில எதுவுமே இல்லை. புதுசா கிரியேட் பண்ற சுதந்திரம் சிவபெருமான் கொடுத்தார். அதனால ஆதியில இருந்து என்ன அடிமைத்தனத்தோட வளர்ந்ததோ அப்படியே இந்த சமூகம் வளர்ந்துருச்சு. அதனால இந்த அடிமைகளை வந்து வேலை வாங்கறதுக்கு தான் முதல்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க? வேலை வாங்கறதுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்ல, சம்பளத்தை கொடுத்துட்டு நீ கார் கம்பெனியில வேலை செய்யறவை அங்க இருந்து சம்பளமா உனக்கு காரை கொடுத்துருவாங்களா? உன் சம்பள காசை கொண்டு போய் வங்கியில போட்டு லோன் வாங்கித்தானே அதே காரை நீ வாங்கணும். நீ வயல்ல வேலை செய்வே, விளைச்ச நெல்ல உனக்கு கொடுத்துருவானா? நீ கொடுத்ததுக்கானே அரிசி வாங்கி சாப்பிடணும். அதனால நான் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கொடுத்த காசை எப்படி வாங்கிக்கிறது அப்படின்ற ஒரு புது அடிமைத்தனத்தையும் உருவாக்குறாங்க. அதாவது வேலை செய்யறவன் மட்டும் அடிமை இல்ல, பூமியில வாழ்றவன் எல்லாருமே அடிமை. யாருக்கு? வியாபாரி. என்ன இந்த காசை கொண்டு வந்து அவன்கிட்ட திரும்ப கொடுத்தாதான் உனக்கு பொருள். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லையு அப்படியா? அதனால எப்படியும் அடிமை செஞ்சு கொண்டு வந்து திரும்பவும் அவனுக்கே கொடுக்கறான். அப்ப என்ன பண்றது? இவன் எல்லாம் படத்து தூங்கிட்டே இருக்கிறான், கோயில் மடத்திலேயே சாப்பிடறான், இவனால எங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை அப்படின்னா வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க? உனக்கு எல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு, என்ன வேலை இல்லாததுக்கு ஒரு பணம் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஏன் கொடுக்கறது? அதை கொண்டு வந்து ஏதாவது பொருளை வாங்குவேன், வாங்கி வாங்கி சாக்லேட்டை சாப்பிட பழகிட்டே போய், பீஸாவை சாப்பிட பழகிட்டே போய், தலப்பாக்கட்டு பிரியாணிய பழகிட்டே போய், அப்புறம் சாப்பிடாம இருக்க முடியுமாடா கலதா? அப்புறம் என்ன பண்ணுவா? வேலைக்கு போவான். ஐயோ எப்படியா எனக்கு பிரியாணி சாப்பிட, பிரியாணி சாப்பிட காது வேண்டாம், இருந்த காத்து பிரியாணி இருந்தா காத்து முடிஞ்சு எப்படியா சம்பாதிச்சு காது உடனே பிரியாணி வாங்குற அப்படின்னு போக. எப்படி உன்ன வசியம் பண்றது என்ன தெரியுதா? எப்படி நீ அடிமை ஆயிடுவியா இல்லையா? இந்த மாதிரி வியாபாரத்துல ஒரு பெரிய வசிய நோக்கு இருக்கு. ஃப்ரீயா கொடுக்கறதா இருக்குதான், ஃப்ரீ சாம்பிள் அப்படின்னு.
என்ன ஆளும் மேலும் பல்லு குருதி அப்படின்னு சொல்லி ரெண்டு தேய்ச்சிருந்தா ஊச்சியை வச்சு ஆளுக்கு ஆளும் பிள்ளை தப்பிச்சு இப்படியே விட்டா எப்படி நம்ம பேஸ்ட் பிரசமிக்கிறது. அதனால எல்லாருக்கும் தேய்ச்சும் பிரச்சும் ஃப்ரீயா கொடுத்து தேய்க்க பழக்கிறது, பழக்கினாதான் விக்கலாம். இப்ப பேஸ்டும் பிரஷும் இல்லாம யாராவது தேய்ப்பானோ? அப்படித்தான் உங்க பழக்கத்தை அடுத்தது மாத்துறது. பழக்கத்தை மாத்துறதுன்னு சொன்னா நாங்க தயாரிச்ச பொருளை நீங்க பயன்படுத்தணும். புரியுதா? உடவையே உடுத்த சொல்லிவிட்டு இருந்தா ரோமாபுரியில தயார் பண்ண ரொமான்டிக் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் யார் போடுவா? எங்க விக்கிறது? அதனால இனி வரலாறு திரும்பாது. ஜீன்ஸ் பேண்ட் போட்ட பொண்ணை உடவை உடுத்த சொல்லி சொன்னா சிறுப்படி தான் கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும்னு சொன்னா சரிதான என்ன பண்ணணும்னா அப்படியே என்ன ரொமேட்டு காட்டுறது, அதை விட புதுசா நான் காட்டுறேன்னு மேலால காட்டி அவங்க ஆளுங்களும் இந்தியாவில தேரானதான் எங்களுக்கு வேணும், இந்தியாவில தேரானா எங்களுக்கு வேணும் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவன் வழியிலேயே போய் கவுத்துடலாம். ஆனா கவுக்கிறது உனக்கு அறிவு இருக்கோ? அறிவு இருக்காது. ஏன்? நீங்கள் அடிமைகள். எப்பவும் அவன் தான் மேல இருக்கா, இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தான் மேலு, மேல் நாட்டுக்காரன் தான் மேலு, அவன் கண்டுபிடிச்ச ட்ரெஸ் தான் மேலுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அதை விட சிறந்த ட்ரெஸ் தயாரிக்கலாம் என்ற எண்ணம் வருமோ? வராது. அதாவது மேலானவன் எவனோ ஒருவன் இருக்கிறான் என்று நினைத்து விட்டால் நமக்கு மேலாகும் எண்ணம் வராது. மேல இருந்துகிட்டு இவங்கெல்லாம் அடிமையா இருந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கணும், வசூல் பண்ணிட்டு இருக்கணும் நினைக்காம தன்னை போலவே எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைக்கிற மேலோன் யாராவது இருக்கிறானா? அப்பாடா, சிவபெருமான் தான் இருக்கிறான். அப்ப அவனோட சேர்ந்துகிட்டு இவனுகளுக்கெல்லாம் மேலோரா நீங்களே ஆகக்கூடாது. ஆனால் உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கும். நீங்க தான் உற்பத்தியாளரா இருப்பீங்க, நீங்க தான் எல்லாருக்கும் விற்பீங்க வாங்குவீங்க, நீங்க எல்லாரையும் சுதந்திரமா வாழப்படலாம், நீங்க தான் ஆட்சியாளராகவும் இருப்பீங்க. அதுக்கு இந்த அடிமை மோகத்தில இருந்து வெளியே வரணும், முழுமையான சுதந்திரத்தை அடையணும். அந்த சிறப்பை நீங்கள் எல்லாரும் அடையணும் என்று சொல்லி எல்லாம் இந்த சிவபெருமான் திருவடிகளை பொற்றி இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்வோம். தென்னாடுடைய திறனே பொற்றி அடுத்த வகுப்புல நீங்கள் எல்லாம் ஆர்வமா எப்படி மேல் நாட்டையும் நாகரிகத்தையும் உற்பத்தியையும் பண்டத்தையும் பொருளையும் வைத்து பாக்குறீங்களோ அதே மாதிரி அந்த இங்கிலீஷ் நாலு வார்த்தை ஆங்கிலம் பேசிட்டா அவன் மேலானவன் அப்படிங்கிற அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க. அதனால மொழி என்கிற பாடத்தை எப்படி படிக்கிறது? அதுல ஒரு மொழி தெரிஞ்சுக்கிட்டா எல்லா மொழியையும் கத்துக்க முடியுமா? இல்ல எல்லா மொழியையும் கத்துக்கிறதுக்கு நம்ம வாழ்நாள் பூரா தவமா இருந்து முயற்சி செய்யணுமா அப்படின்னு சொல்லி மொழி கல்வி பற்றி அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஒரு முறை சொன்னால் ஓடிடும் வீணைகள் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. இருமுறை சொன்னால் நின்னருள் கூடும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. மும்முறை சொன்னால் முப்பொருள் புரியும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ